ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டெக் மூமெண்ட்ஸ். நாசா என்டர்பிரைஸ் அப்படின்னு நேம் பண்ண ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் வந்து டிசைன் பண்ணுறாங்க. இது எதுக்காக டிசைன் பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்பேஸ் ஷட்டில் தான் ஃபியூச்சரில் எல்லாரையுமே வந்து ஸ்பேஸுக்கு கூட்டிகிட்டு போகும், அதாவது ஹியூமன்ஸ்லாம் வந்து ஸ்பேஸுக்கு கூப்பிட்டு போகும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை வந்து டிசைன் பண்ணாங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பறக்க முடியல. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போயிங் 747 ஜெட்டை வந்து ரெடி பண்ணி அது மேலே இந்த ஸ்பேஸ் ஷட்டில் உட்கார வச்சு எவ்வளோ ஹைட்டுக்கு முடியுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் மட்டும் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த டெஸ்டிங்கோட பர்பஸ் என்னன்னா, அந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கீழே லேண்ட் ஆகணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பல ஸ்ட்ரகிள்ஸோட வந்து கரெக்டாக லேண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ணி இதுவே தானாக லான்ச் ஆகி இதுவே வந்து லேண்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. இவ்வளோ ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாசா இந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு ஒரு ஆப் வச்சாங்க. சாம்பார் ஆப் எனக்கு. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் ஷட்டில் நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்பக்கூடாது, இது சேஃப் இல்லை. ஸோ இந்த டிசைனை வச்சு நீங்கள் வேறு ஸ்பேஸ் ஷட்டில் ரெடி பண்ணுங்க, ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த என்டர்பிரைஸ்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் ஷட்டில் ஒரு டெஸ்டிங் டிவைஸாக ஒரு டெமோ பேஸாகவே இருந்து போயிடுச்சு. ஒரு செட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் டிசியில இருந்து நியூயார்க் சிட்டி வரைக்கும் AT&T கோஆக்சியல் கேபிள் யூஸ் பண்ணி ஒரு லைன் மேக் பண்றாங்க. ஸோ இந்த லைன் எதுக்காக மேக் பண்ணாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணா கரெக்டாக ஒர்க் ஆகுதா, சிக்னல் ரிசீவ் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக. சரி, உங்க டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கன்னு டெஸ்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது என்ன டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உலகத்திலே ஃபர்ஸ்டா நடந்த கேபிள் டிவி டெஸ்டிங். ஸோ ஒரு இடத்துல இருந்து டெலிவிஷன் சிக்னலை அனுப்பினி இன்னொரு இடத்துல வந்து ப்ராப்பராக ரிசீவ் ஆச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கேபிள் டிவி சிஸ்டமாகவே இருக்குது. சாரி, இப்போ இல்லை, ஒரு 20-30 இயர்ஸ் பிஃபோர்லாகவே இருந்தது. ஹென்றி எப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஏர்ஃபோர்ஸில் ஒரு சோல்ஜராக இருந்தார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் ஏர்மெயில் டெலிவரி பண்ணவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1911 அலஹாபாத்தில் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கு 6500 மெயில்ஸோடு வந்து லேண்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணியிருக்காரு. இதோட இந்த வீடியோ முடியுது. நான் உங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன், பாய்.